ஹலோ எவ்ரிவன், எஸ்எஸ்சியில் நம்ம எல்லாரும் கண்டிப்பாக ஒரு ஜாப் வாங்குவோம். நிச்சயமாக யூபிஎஸ்சிக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் எல்லாமே கண்டக்ட் பண்ணக்கூடியது எஸ்எஸ்சியில் மட்டும்தான். அதில் ஒரு சிறப்பான போஸ்டிங்கை வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன நமக்கு வராத டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் பிரேக் பண்ணி ஆகணும். அதில் ஒரு பார்ட்டு தான் இங்கிலீஷ். இந்த இங்கிலீஷில் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். ரெண்டு ரெண்டு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அதில் வந்து நேற்று நம்ம ஆண்டனிம்ஸ் கிளாஸ் பார்த்துருந்தோம், இன்றைக்கி நாம் வந்து சினானிம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் என்ன விளக்கம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். ரைட், நாம் இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னக்குட்டி மகேந்திர சிங் தோனி அவர்கள் அழகாக சொல்லியிருப்பாங்க ஒரு விஷயம். ஐ ஹாவ் ஆல்வேஸ் பிலீவ்டு தட் ப்ராசஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்றைக்குமே ரிசல்ட்டை விட அதற்காக நம்ம செய்யக்கூடிய செயல் தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். நீங்கள் செயல் மீது அதிகமாக கவனம் செலுத்தும் போது ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் மகேந்திர சிங் தோனியை நம்பக்கூடிய ஒரு விஷயம், உண்மையான விஷயமும் கூட. நாம் எல்லாரும் இன்னைக்கு எஸ்எஸ்சி பாஸ் பண்ணணும்னு நினச்சா மட்டும் பத்தாது, அது ரிசல்ட்டு. ஆனால் அதுக்கு நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணணும், நமக்கு வராத விஷயங்களில் நம்ம வர வைக்கணும். அதில் தான் நம்மளுடைய ப்ராசஸ் அடங்கியிருக்கு. நமக்கு வராதுங்கிறது ஒரு கற்பனையான ஒரு பிம்பம் தான், நமக்கு எல்லாமே வரும். ரைட்டா, ஏன் வரலை அப்படிங்கிற காரணத்தை மட்டும் தேடுங்க, நிச்சயமாக வரும். வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சினானிம்ஸ் அப்படின்னா பொருள் தருக, சேமான மீனிங் சொல்லணும் அப்படின்னு அர்த்தம். இருடீட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இருடீட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழ்ந்து படித்தல் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதை ஷார்ட்டாக எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருடீட் அப்படின்னு சொல்லுங்க. இரவு டே அப்படின்னு தெரிஞ்சு போச்சா, அப்போ என்னன்னா ராவும் பகலுமா நம்ம என்ன படிமோ படிக்க தான் செய்வோம். ஸோ ஆழ்ந்து படிச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஆயிடுது. ரைட், அப்போ நல்ல தெளிவாக விரிவாக தானே படிச்சிருப்போம், அப்போ ஆன்சர் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா, எக்ஸிக்யூட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸிக்யூட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஓகே, எக்ஸிக்யூட் அப்படின்னா என்னன்னா செயல்படுத்து. சரியா, இப்போ நான் ஒரு பிளானை ஒரு எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன், இது நார்மலாக நம்ம கேள்விப்படுத்த முடியுது. அப்போ ஆழ்ந்து படிக்கிறதுக்கும் செயல்படுத்துறதுக்கும் எந்த லிங்குமே கிடையாது. எக்ஸ்பேன்ஸ் அப்படிங்கிறதுனா இப்போ இருக்கிறத விட நல்லா விரிவுபடுத்து அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆழ்ந்து படிக்கிறதுக்கும் விரிவுபடுத்துறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் வந்து ஆழ்ந்து படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் விரிந்து படித்திருக்கேன்னு நம்ம எங்கேயுமே சொல்ல மாட்டோம். ஆனால் அகாடமிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்க்குறோம். எல்லா கோச்சிங் சென்டர் பின்னாடியும் அகாடமிக் அப்படின்னா கல்விசார். அப்போ ஒரு கல்வி சார்ந்த இடத்துல இருக்கும்போது நம்ம என்னன்னா அந்த அகாடமி அப்படிங்கிறதுக்கு என்னன்னா அறிவை விரிவு செய்யக்கூடிய விஷயமா தான் இருக்கும். ரைட்டா, அப்போ ஸோ இதுதான் இருக்கும். செட்டில் அப்படின்னா தீர்வு. நிறைய பேர் நம்மகிட்ட பூமரங்கள்ஸ்லாம் வந்து சொல்றது இல்லையா, இத்தனை வயசுக்குள்ள செட்டில் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. அப்போ என் அந்த செட்டில் அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்க மீனிங் கேட்டு பாருங்க, அவங்ககிட்ட எல்லாம் நிச்சயமா ஒரு ஆன்சர் இருக்காது, தப்பான ஆன்சர் தான் இருக்கும். செட்டில் அப்படிங்கிற வார்த்தைக்கு தீர்வு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நாம இந்த இடத்துல பார்த்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எருடிட் அப்படிங்கிறதுக்கு ராவும் பகலும் அப்படின்னு ஞாபகம் வச்சு ஆழ்ந்து படிக்கணும் அப்படிங்கிற அந்த மீனிங்கை லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ அகாடமிக் அப்படிங்கிறது தான் கல்வி சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு தெரியும். ஸோ ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி ஆப்ஷன் சி தான் எனக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு அப்படின்னு பார்க்கலாம், ட்ரட்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரட்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது போதை அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஆயிடுது. போதைங்கிறது நமக்கு எல்லாருக்குமே எல்லாம் தெரியும், ரொம்ப ஒரு கெட்ட விஷயம் தானே. போதையில் இருக்கிறாங்க அப்படின்னா போதைனா எப்படின்னு சொல்லணும்னா நம்ம நார்மலாக ஆக்டிவாக இருக்கிறத மந்தமாக்குறது தான் என்னதுன்னா போதை. அதை நல்லா புரிஞ்சுங்க. போதைனா ட்ரக்ஸ் ஆல்கஹால் சாப்பிட்றது தான் போதை. அது அந்த அந்த ட்ரக்ஸ் ஆல்கஹால்ஸ் எடுக்கிறீங்க, எடுத்த உடனே என்ன ஆகிடும், சரி எடுக்கிறீங்கன்னு கூட சொல்லக்கூடாது, எடுக்கிறாங்க. அதை எடுத்தோடனே என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நார்மலாக செய்யக்கூடிய வேலையிலேருந்து செஞ்சுட்டு ஆக்டிவாக இல்லாமல் மங்கி சொங்கி போய் மாறிடுறாங்கல்ல. ஸோ அதுதான் அர்த்தம் ஆயிடுது. இல்வில் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கெட்ட எண்ணம் அப்படின்னு அர்த்தம். வில்லு அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. இல்வில் அப்படிங்கும்போது கெட்ட எண்ணம் அப்படின்னு அர்த்தம். ஸோ போதைக்கும் அந்த சொங்கி போய் அந்த இது இருக்கும், எந்த வேலையும் செய்ய முடியாமல் ட்ரக்ஸ் அடிச்சுட்டு இருக்கிறதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. டல் ஒர்க் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்து என்னன்னா மிஷின் ஃபார் ட்ரெட்ஜிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அகழ்வாராய்ச்சி செய்யறதுக்காண்டி, சரிங்களா, தொல்பொருள் ஆராய்ச்சி பூமியெல்லாம் தோண்டி எடுக்கும்போது அங்கே பயன்படுத்தக்கூடிய இயந்திரத்துக்கு பேர் தான் மிஷின் ட்ரெட்ஜிங். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. கல்டிவேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பயிரிடுவது, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ டல் ஒர்க் அப்படிங்கிறது தான் சரியான இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா மிட்டிகேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தணிக்கிறது. இப்போ ஏதாவது ஒன்று ஒரு தீயோ ஏதோ ஒன்று வேகமாக இருக்குது, அதிகமாக இருக்குது, அதை குறைக்கணும் அப்படின்னா மிட்டிகேட். நம்ம வீட்டில் கூட கேஸ் எரிஞ்சுக்கிட்டுன்னு வச்சுங்களேன்,
கேஸை குறை அப்படின்னு சொல்லணும்ல, இனிமேல் நீங்கள் மிட்டிகேட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லி பழகுங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும் சரியா. ஏதோ ஒரு விஷயம் வேகமாக பரவியிருக்கு, அதை வந்து தணிக்கணும்னா குறைக்கிறோம் அப்படின்னு அர்த்தமாயிடுது சரியா. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்னா டு ஹீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு ஹீல்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது குணப்படுத்த அப்படின்னு அர்த்தமாயிடுது சரியா. ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து உருவாகியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பு. டு ஹீல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு நோய் வந்து அதிகமாக இருக்குது, அதை குணப்படுத்து அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ என்ன ஆகிடுவோம் அப்படின்னு போது, இப்போ காலில் முள்ளு குத்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து கால் வீங்கியிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் சீக்கிரம் இதை குணப்படுத்து அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த குணப்படுத்து. ஸோ இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சுதன் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றவும் அர்த்தம், ஏதாவது செய்ய அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம். ஸோ இங்கே குறைக்க தான் சொல்கிறாங்க, செய்ய சொல்லலை, இது கிடையாது. டு பேர்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னி, பேர்டன் அப்படின்னாலே மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிப்பாயா அப்படின்னு சொல்லிங்கும்போது மன்னிப்பாய்க்கும் தணிக்கவும் சம்மந்தம் கிடையாது. டு சென்ட் ஆன் எ மிஷின் அப்படின்னு சொல்லணும், இயந்திரம் மூலமாக அனுப்பு, ஒரு மிஷின் மூலமாக அனுப்பு அப்படின்னு சொல்கிறோம் சரியா. ஸோ இதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன இந்த இடத்துல பார்த்த விஷயம்னா, மிட்டிகேட் அப்படின்னா குறைக்கிறது தணிக்கிறது அந்த மாதிரி அர்த்தமானது. டு ஹீல் அப்படிங்கிறதுனாலும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோயை குணப்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான் லிங்க்காக இருக்கும். அடுத்து என்னன்னா வேலோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரிச்சாக இருக்கக்கூடிய இதுதான். அதை பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க லக்ஸரி லைஃப் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ லக்ஸரியேட் இதுதான் இருக்கும், மிச்ச ஆப்ஷனும் பார்த்துடலாம் சரியா. அடுத்து என்னன்னு பார்க்கும்போது சஃபர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னா ஏதோ ஒரு நெகட்டிவான வார்த்தை. அப்போ சஃபர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதிப்பு, நான் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டேன் அப்படிங்கிறது தான் அர்த்தமாயிடும், ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். நெக்ஸ்ட் என்னென்னா சாக்ரிஃபைஸ், எல்லாத்தையும் இழந்து உனக்காண்டி சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டேன், தியாகம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ சாக்ரிஃபைஸ் இதுக்கும் ஆடம்பரத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ப்ராஸ்பர் அப்படின்னா வளம் பெறும். ஸோ இது கூட யோசிக்கலாம் இந்த ரெண்டும், ஆனால் லக்ஸுரியேட் சரியா. வளம் அப்படிங்கிறது வேற, ஆடம்பரம் அப்படிங்கிறது வேற ரைட்டா. ஆடம்பரம் சொல்லுவாங்கல்ல, வளம் பெறணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவையானது. ஆடம்பரங்கிறது எல்லாருக்குமே தேவையற்ற ஒரு விஷயம்தான் ரைட்டா. எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க, ஆனால் சாப்பாடு வாங்கி தூர கூட்டி கொடுங்கன்னா ஆடம்பரம். நான் அந்த ஹோட்டலில் சாப்பிடணும்னு நினச்சது தப்பு இல்லை, ஆனால் அந்த ஹோட்டல் சாப்பாடை வாங்கி இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணிட்டு தூர போடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப தப்பு. நெக்ஸ்ட் என்னன்னா டெக்ஸ்டிரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். டெக்ஸ்டிரிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சாமர்த்தியம். மகாபாரதத்தில் கிருஷ்ணர்லாம் சாமர்த்தியவாதி அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு வந்து எப்பேற்பட்ட சூழலையும் சமாளிக்கக்கூடிய விஷயம் இருக்கும். ஸோ அதனால தான் அவரை சாமர்த்தியவாதி அப்படின்னு சொல்லுவோம். டெக்ஸ்டிரிட்டி அப்படின்னா சாமர்த்தியவாதி. அப்போ அவர் என்னென்னா எப்பேற்பட்ட ப்ராப்ளத்தையும் கையாண்டுருவார். ஸோ ஸ்கில்ஃபுல்லான பர்சனாக இருப்பார். ஸோ எனக்கு என்னென்னா ஆப்ஷன் ஒன்று தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன், ஸ்கில்னா திறமை சரியா. திறமைசாலிக்கு தான் சாமர்த்தியம் இருக்கும் ரைட்டா. கிளவர்னஸ் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃபிகல்ட்டான ஒன்வேர்டு தான், எல்லாமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். கிளவர்னஸ் அப்படின்னா புத்திசாலித்தனம், புத்திசாலி சாமர்த்தியசாலியாக இருப்பாங்க புரியுதுங்களா. ஸோ இதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்டெலிஜென்ஸ் அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்டெலிஜென்ட்டாக இருக்கிற அப்படின்னா புத்திசாலி, உளவுத்துறை அந்த மாதிரிலாம் இருக்கும் ரைட்டா. அடுத்தனா வேலூர் அப்படின்னா வீரம். ஓகே இதை மட்டும் நெக்லெக்ட் பண்ணிடலாம், ஆனால் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான், ரொம்ப கஷ்டமான ஒன்வேர்டு தான். உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா எல்லாருக்கும் கஷ்டம். டெக்ஸ்டிரிட்டி அப்படின்னா சாமர்த்தியம், சாமர்த்தியம்ங்கிறது திறமையின் மூலமாக வராது. ஓகே நெக்ஸ்ட் என்னன்னா அபோக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்களா, அபோக் அப்படின்னா எப்படி இங்க பார்க்கும்போது உச்சகட்டம். இப்போ பூமிக்கும் சூரியனுக்கும் சேய்மை நிலை, அண்மை நிலை அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்படின்னா ஹையஸ்ட் பீக் பாயிண்ட் சரிங்களா. ஹையஸ்ட் பீக் பாயிண்ட்னா அபோக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிகினிங் அப்படிங்கிறது தொடக்கம், அப்போ இங்கே ஹையஸ்ட் பீக் பாயிண்ட் கிடையாது, இப்போ தான் ஆரம்பிக்கவே செய்கிறான் ரைட்டா. அடுத்து கல்மினேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உச்சகட்டம்னு அர்த்தம், இதுவும் ஹையஸ்ட் பீக் பாயிண்ட் தான் அர்த்தம் ஆயிடுது. அடுத்து என்னென்னு பார்க்கலாம், மிடில் அப்படின்னா நடுவில்னு தெரியும், பாட்டம் அப்படின்னா இருக்கிறதுலே கீழேன்னு தெரியும். ஸோ எனக்கு வர்றதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா கல்மினேஷன் அப்படின்னு தெரியும் ரைட்டா. அப்போ அபோக் அப்படிங்கிற வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா உச்சகட்டம், உச்சகட்டத்துக்கு சரியாக பொருள் தரக்கூடிய விஷயம் என்னன்னா கல்மினேஷன். அடுத்து ஏழாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து வேலையிலேருந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்களா பிரச்சனையில் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். அப்போ டெர்மினேட் அப்படிங்கிற வார்த்தையை நான் அவன்கிட்ட பேசும்போது நான் கேள்விப்படுறேன், நீங்களாம் என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க. டெர்மினேட் அப்படிங்கிற வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு மொத்தமாக நிறுத்திட்டோம் அவ்வளோதான், இதுக்கு மேலே கிடையாது அப்படிங்கிறது தான் டெர்மினேட் ரைட்டா. சஸ்பெண்ட் அப்படின்னு வரலாம் நினச்சிடாதீங்க, சஸ்பெண்ட் அப்படிங்கிறது இடைநிறுத்தம். ஸோ இது இடைநிறுத்தம் தான், மறுபடியும் ஜாயின்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு, ஆனால் டெர்மினேட்ங்கிறது மொத்தமாக நிறுத்திட்டாங்க ரைட்டா. அப்போ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா அலோ, அளவுனா ஏற்றுக்கொள்ளுதாங்க.
ஏற்றுக்கொள்வதாலும் மொத்தமாக நிறுத்தினதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எதிர்ச்சொல்லாம் வேணால் எடுத்துக்கலாம். எண்ட் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், இனிமேல் வர முடியாது, இதுக்கு மேலே கிடையாது அப்படிங்கிறது தான். ஸோ இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்டராக்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பழைய ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தார், நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், அவர் பேர் சொல்ல விரும்பலை. அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஃபன் பண்ணிட்டு இருப்பார். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் நாட் இன்ட்ரப்ட், ஐ எம் பா என்ட்ரப்ட் அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இருப்பார். ஸோ இன்ட்ரப்ட் அப்படின்னா குறுக்கிடுதல் அப்படின்னு அர்த்தமாயிடும், சரியா? இன்டர் இன்டர்வல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு படம் பார்த்துக்கிட்டுருவோம், ஸோ அதில் இடைவேளை விட போகிறாங்கன்னா இடையில வந்து குறுக்கீடு பண்ணுதாங்க, சரிங்களா? ஆடு போட்டு குறுக்கீடு பண்ணுதாங்க. ஸோ இன்டர் இன்ட்ரப்ட் அப்படிங்க வச்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ இதுவும் வராது. அப்போ எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டெர்மினேட் அப்படின்னா என் ஃப்ரெண்டை சொன்னேன், வேலையை விட்டு மொத்தமாக நிறுத்திட்டாங்க. ஸோ எண்டு அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்து என்னென்னு பார்க்கலாம். அடுத்து த்ரைவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். த்ரைவ்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, செழிக்க, நல்ல செழிப்பா, செல்வ செழிப்போட இருக்கிறாங்களா, அதுதான். ஹர்ட் அப்படின்னா நம்ம எல்லாருமே யாரையாவது காயப்படுத்துவோம் தெரியுமா, ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அடுத்து என்னன்னா பெர்சுவேட் அப்படின்னா வற்புறுத்தி செய்ய வைக்கிறது. கண்டிப்பா செய்ன்னு சொல்லணும். செல்வத்துக்கும் வற்புறுத்தி செய்ய வைக்கிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அடுத்து என்ன புஷ் அப்படிங்கும் போது தள்ளிக்கிட்டே இருக்கிறது, எதையாவது ஒண்ணுல வந்து செய்ன்னு இப்படி புஷ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா, முடியாது. ஸோ இது ஓகே, அவள் புஷுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ என்ன மேலன்ஸ் அப்படின்னா ஃப்ளோரிஸ் அப்படின்னா, ஃப்ளோரிஸ் அப்படின்னா செலிங்கும் செழிக்கும் அந்த மாதிரி அர்த்தம் ஆகிடுது, சரியா? அப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்த விஷயம் த்ரைவ் அப்படின்னா செழிக்க, அதே மாதிரி அதுக்கு நிகரான வார்த்தை ஃப்ளோரிஸ். ஓகே, அடுத்து என்னன்னா கார்னேஜ் அப்படின்னு சொல்கிறோம். கார்னேஜ் அப்படின்னா படுகொலை அப்படின்னு அர்த்தமாயிடும், ரைட்டா? படுகொலை அப்படின்னு சொல்லுவோம். மொத்தமாக ஒரு ஒரு பெரிய சம்பவம் பண்ணுறது பேர் தான் கார்னேஜ். அப்போ அதுக்கு என்னெல்லாம் பார்க்கலாம். ரேன்சம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்கும் தொகை, சரியா? மீட்கும் தொகை. அதுக்கப்புறம் என்ன பண்ணா ஸ்லிப்பரி, ஸ்லிப் ஆயிட்டு அப்படின்னு சொன்னால் என்ன, வலிக்கிருச்சு சரிக்கிருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸ்லாக்டர் யோசிச்சிடாதீங்க, ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ல நம்ம மொதல் ஒன் வேர்டை என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபட்டார் அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னா அனிமல்ஸ் வேர் ஸ்லாக்டர் ஃபார் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைச்சிக்காக, அதாவது நம்ம சாப்பிட்றதுக்காண்டி அனிமல்ஸை கொல்லக்கூடியது. அப்போ ஸ்லாக்டர் அப்படின்னா கொலை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ மேலே இருந்தது நான் சொல்லியிருந்தேன், கார்னேஜ் அப்படின்னா படுகொலை அப்படின்னு சொன்னேன். ஸோ கொலைக்கும் படுகொலைக்கும் லிங்க் இருக்கும். ஸோ இது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. வெரி லார்ஜ் தெரியும், மிகப்பெரிய, இதுவும் கிடையாது, ரைட்டா? இதுவும் கிடையாது. ரேன்சம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் தெரியாட்டா கூட நீங்கள் ஸ்லாக்டரை வச்சு கொலை கொலை இந்த ரெண்டும் சம்மந்தம் இருக்குது. ஸோ இந்த ரெண்டும் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிடலாம். அடுத்து என்னென்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டானது மேஷினரி அப்படின்னு சொல்லுவோம். மேஷினரி அப்படின்னா கூலிப்படை அப்படின்னு சொல்லுவோம், சரியா? கூலிப்படை என்ன பண்ணுவாங்க, மேஷினரி அப்படின்னா கூலி, அவ்வளோதான், அதை மட்டும் வச்சுங்க. பணத்துக்காண்டி வேலை பார்ப்பாங்க. ஸோ பாய்சனஸ் அப்படிங்கும்போது பாய்சன் அப்படிங்கிறது விஷம் தெரியும். ஸோ இதுக்கும் கூலிக்கும் சம்மந்தம் கிடையாது. அன்வொர்த்தி அப்படின்னா ஒர்த்து அப்படின்னா ஓகே, நல்லா ஒர்த்தான விஷயம். அன்வொர்த்தி அப்படிங்கும்போது ஒர்த்து இல்லாதது அப்படிங்கும்போது செல்வம் இல்லாதது, மதிப்பு இல்லாதது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அன்வொர்த்தி அப்படின்னு சொல்லலாம். இப்போ அப்புறம் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஒரு அன்வொர்த்தியாக இருக்குது அப்படின்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான் காசுக்காண்டி வேலை பார்க்குறாங்க, சர்விங் ஒன்லி ஃபார் பே அப்படிங்கும்போது இது கரெக்டாக இருக்கும், மேஷினரிக்கு கரெக்டாக இருக்கும். லூரிங் பை ஃபால்ஸ் சாம்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பொய்யான வசீகரத்தால் வாழ்கிறது, ரைட்டா? சாம்ஸ் அப்படின்னா வசீகரம், ஃபால்ஸ் அப்படின்னா தவறு, பொய், பிழை எல்லாம் தெரியும். லூரிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழ்கிறது, அப்போ சரியா? பொய்யான வசீகரத்தால் வாழ்வது அப்படின்னா பார்த்தீங்கன்னா சும்மா ஏமாத்திட்டு வாழ்ந்துகிட்டு இருக்குது, நான் பெரிய ஆள் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குது, ரைட்டா? அப்போ என்னன்னா மேஷ்னரி அப்படிங்கும்போது சர்விங் ஃபார் பே, சர்விங் ஒன்லி ஃபார் பே அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும், ரைட்? நாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டும் ஒரு 40 சினானிம்ஸ் பார்த்துருப்போம். என்ன சார் 10 தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 10க்கு 4 ஆப்ஷன் வச்சு நீங்கள் பாருங்கள், மொத்தமாக 40 வேர்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயம். இதே மாதிரி கண்டினியூவாக நம்ம டேப்ஸ் என்ற சேனலில் வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் பண்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.